பிளாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. இரண்டாயிரத்து 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பல்வேறு கட்சியினர் தங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே எந்த கட்சி நம்மை ஆளப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் கூடியிருக்கிறது. இந்த நேரத்தில் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கப் போவது எந்த கட்சி என்று தமிழகம் முழுவதும் ஜியோன் ஆய்வு அமைப்பு என்ற தனியார் ஆய்வு நிறுவனம் ஒரு சர்வேயினை நடத்தியிருக்கிறது. இந்த சர்வே முடிவுகள் தனியார் வார இதழ் ஒன்றில் வெளிவந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 60,000 நிகரான மக்களை சந்தித்து இந்த சர்வே நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அஇஅதிமுக 45% வாக்குகளை பெற்று 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று அந்த சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் சுமார் 44% வாக்குகளோடு 109 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று எதிர்க்கட்சி வரிசையில் மீண்டும் அமரும் என்றும் அந்த முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட இந்த சர்வே முடிவுகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இமேஜ் மக்கள் மத்தியில் பன்மடங்கு கூடியுள்ளதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் பயன்படுத்தும் வார்த்தைகளான நானும் ஒரு விவசாயிதான் என்பது மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளதாக தெரிவிக்கிறது இந்த சர்வே முடிவுகள். சாமானியராக ஒரு சாதாரண மனிதராக அனைவரோடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழகி வருவதாகவும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிய மனிதர் முதலமைச்சராக வந்திருப்பதாகவும் மக்கள் கருதுவதாக இந்த சர்வே ரிப்போர்ட் தெரிவிக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த நிலைமை தற்போது முற்றிலுமாக மாறியிருப்பதாகவும் மக்கள் மத்தியில் அதிமுகவிற்கான தனிப்பட்ட செல்வாக்கு கூடியிருப்பதாகவும் இந்த சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. மிக முக்கியமாக தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் திறமையோடு கட்சியையும் ஆட்சியையும் நிர்வாகம் செய்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளதாக இந்த சர்வே மூலமாக அறிய முடிகிறது. பொங்கல் பரிசாக ரூபாய் 2,500 வழங்கியது மக்கள் மத்தியில் முதலமைச்சர் மீதான மதிப்பினை கூட்டி உள்ளதாக தெரிகிறது. மேலும் கஜா நிவர் போன்ற இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்ட விதம், கொரோனாவை திறம்பட எதிர்கொண்ட விதம் ஆகியவை முதலமைச்சரின் ஆட்சி திறமைக்கு சான்றாக மக்கள் பார்ப்பதாகவும் இந்த சர்வேக்கள் தெரிவிக்கின்றன. மண்டல வாரியாக கட்சிகளின் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை சென்னை, டெல்டா மற்றும் தெற்கு மண்டலங்களில் திமுகவும் வடக்கு மற்றும் மேற்கு மண்டலங்களில் அதிமுகவும் முன்னிலை பெறும் என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழ்நாட்டு அரசில் மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று 41%, மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று 26% தெரிவித்திருக்கிறார்கள். இது தமிழக அரசின் வெற்றி நடை போடும் பிரச்சாரம். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னராக முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. அந்த கேள்விக்கு 42% பேர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்றும் 41% பேர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு கருணாநிதியின் மகன் என்ற பின்புலமும் பிம்பமும் உள்ளது. அதுவே எந்த ஒரு பின்புலமும் பிம்பமும் இல்லாமல் கட்சியின் கடைக்கோடி துணனாக இருந்து முதலமைச்சராக உயர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை மக்கள் தங்களில் ஒருவராக பார்க்கிறார்கள் என்பதே இந்த சர்வே முடிவுகள் மூலம் புலப்படுவதாக அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிக முக்கியமான வார இதழில் வெளிவந்துள்ள இந்த சர்வே ரிப்போர்ட்டுகள் அதிமுகவினரை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.